ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏப்ல ஹெச்டி கனடா சேனல். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. இறைவன் அருள் இருப்பதை விட மக்களின் ஆசி வேண்டும். திரையரங்கை நோக்கி அவர்கள் வர வேண்டும். இந்த ட்ரெய்லர் பார்த்தபோது அதில் ஒரு சின்ன சக்தி இருந்தது, ஈர்ப்பு சக்தி இருந்தது. ஆகவே இது வெற்றி பெறும். படத்தின் தயாரிப்பாளர் வரவை பெறுவார். இயக்குனர் அடுத்த படம் தயாரிக்க இயக்குகிற வாய்ப்பை பெறுவார். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய அருமை சகோதரர் பேரரசு அவர்கள் பேருரையாற்றினார். ஆரம்பத்திலே அவர் பேசியதை பார்க்கிற போது ஐஸ்வர்யா கடத்தப்படுவாரோ என்று கூட நான் நினைத்தேன். ஏனால் ஒரு பகுதி ஐஸ்வர்யா பற்றி இருந்தது. என்ன எதற்கு அந்த ஐஸ்வர்யாவோடு இணைத்தார் என்ற எண்ணம் புரியவில்லை. நான் எழுதிட்ட கேட்டேன், என்ன எதுக்கு அவர் தப்பிக்கிறதாக என்ன நினைக்கிறார்னு. அந்த பெண் ஒரு அழகிய தமிழ் மகள், நல்ல தமிழ். இந்த இடையில ஓகே ஏகே இங்கிலீஷ்லாம் கலக்காத, ஏன்னா நீ தூய தமிழ் பெண், நல்லா பேசுற, அழகாக பேசுற, தமிழோடு தமிழ் தாய் உன்னை காப்பாற்றுவாள். வேண்டாம், நம்ம இங்கிலீஷ் கலக்க வேண்டாம், நல்லா பேசுற, தமிழ் அழகாக பேசுற, அந்த அழகு தமிழ் உன்னையும் வாழ வைக்கும். என்ன ஏன்னா நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், என்ன நினைச்சதால. அதனால் அதை கொஞ்சம் இப்படி விட்டன்னு வச்சுங்க, அது விலகிடும். நாம் எல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள், நமக்கென்று பேதங்கள் வேண்டாம். என்னுடைய அருமை சகோதரர் பேரரசு அவர்கள் ஏதோ டாபிக்கு மாறி ஒரு சாதிய பிரச்சனை, முக்கியமான விஷயம்தான், வேண்டாங்கிறார். அவர் பேச்சில் மொத்தம் என்னன்னா, நம் சாதி வேண்டாம், சாதிக்க வேண்டும். சாதிகள் வேணுமா? வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள வச்சுக்கோ, வீட்டுக்குள்ள வச்சுக்கோ உறவை. சாதி உறவை வீட்டுக்குள் வைத்துக் கொள்வோம். வெளியில தமிழனாக இருப்போம், இந்தியனாக வளர்வோம். நமக்கு தமிழ் முக்கியம், தமிழ் தாய் தான் நம்ம ஒட்டுமொத்த தாய், இந்திய தேசம் நம் தேசம். ஆகவே ஏதோ சில டைரக்டர்கள் அவர்கள் ஏற்பட்ட வலி அல்ல, அவர்கள் சமுதாயம் பட்ட பாடு என்னமோ அவர் ஆங்கிள் எடுத்து போகிறாங்க, அது அவங்க இஷ்டம். ஆனால் அது அதில் பேர சொன்னது கூட உங்கள் வலியை சொல்லுங்கள், ஆனால் அடுத்தவர்களுக்கு வலிக்கிற மாதிரி சொல்லாதீங்க. வேறொரு சமுதாயம் அதில் பாதிக்கக்கூடாது. இப்போ என் கருத்து என்னன்னா, நம்ம பழசாலே பேசிட்டு கஷ்டப்பட்டோம் 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 பட்டோம் பட்டாங்க. அந்த சாதிய பிரச்சனை கொடுமைகளை பல சமூகங்கள் அனுபவித்தன. ஆனால் இப்போ 75 ஆண்டு சுதந்திரத்தில் பல பேர் முன்னேறிட்டாங்க, 75% முன்னேறிருக்காங்க. பெருந்தலைவர் காமராஜ் காலத்திலிருந்து, அண்ணா காலம், முத்தமிழ் அறிஞர் காலம், எம்ஜிஆர் காலம், ஏன் ஜெயலலிதா அம்மையார் கூட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பல சலுகைகள் கொடுத்து அவங்கள வளர்த்துருக்காங்க. டாக்டரா இன்ஜினியரா பல பேர் இருக்காங்க, பல உயர் ஜாதிக்காரர்களும் அவங்களுக்குள்ள வேலை பார்க்குறாங்க. நாடு ரொம்ப முன்னேறிச்சு. சும்மா நம்ம பல தடவை நம்ம பேசிட்டு இருக்கக்கூடாது. பட் என் கருத்து என்னென்னா, இன்னும் ஒரு 20-30% மக்கள் குக்கிராமங்களில் இன்னும் அடிமையாக தான் இருக்காங்க. உண்மை வரணும், அவங்க எழணும். அம்பேத்கர் எவ்வளோ பெரிய பாடுபட்டார். அம்பேத்கர் ஒன்று சாதாரணமாக அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற போது அல்லாது கிருஷ்ணசாமி ஐயருக்கு ஈக்குவலாக உட்கார்ந்தார். ஒரு அம்பேத்கர் ஐயர் உழந்தான், ஒரு அம்பேத்கர் உட்கார்ந்தார்னு அவரை தூக்கி ஆற நேரத்தில் அவர் உயர்ச்சி, அவர் படிப்பு, அவர் போராட்டம், அவர் அனுபவித்த சித்திரவதைகள், அவமானங்கள் அவரை கொண்டு உலகத்தில் சிறந்த தலைவராக உருவாக்கியது. இப்போ நம்ம என்னன்னா, அரசாங்கம் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நிறைய சலுகை தராங்க. படிக்க பணமே வேண்டாம் அவங்களுக்கெல்லாம், உன் முயற்சி எடுத்து நீ படிச்சா போதும். அதே சமுதாய தலைவர்கள் அவர்கள் ஊக்குவிக்கணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். படி படி முன்னேறு, தடையாக இருந்தால் போராடு. அம்பேத்கர் வழிநட இல்லை, காந்தி வழிநட, காமராஜ் வழிநட,
ஏன் டாக்டர் கலைஞர் அவர் ஈஸியா வந்துட்டாரா தலைவரா? எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு போராட்டங்கள், வாழ்நாளெல்லாம் மக்களுக்காக தியாகம் செய்த தலைவர்கள் அந்த வழியை காட்டுவோம் ஆக என்பதை அவர் நம்ம பேரரசர் சப்ஜெக்ட் வந்ததால பொதுவா நம்ம யாருக்கும் விரோதி கிடையாது, நாமே உதவி பண்ணலாம். இப்ப நான் பண்றேன், என் பள்ளிக்கூடத்தில் ரொம்ப ஏழை அப்பா இல்லைன்னா அப்புறம் பிற்பட்ட சாதி என்று சொல்கிறேன் வர்றாங்க பாருங்க, எனக்கு அவங்களும் பிற்பட்டவங்களோ இல்லை பட்டுவளத்தோ தலித்தா நான் நினைக்கல, என் சகோதரன் எல்லாமே மனிதம் நிறைந்தால் போதும், சாதிகள் அங்கே வராது, மனிதம் இருக்க வேண்டும், மனித தர்மம், மனித நேயம், மனிதாபிமானம், இந்த மூன்றும் எவனுக்கு இருக்கிறதோ அவன் மனிதன் நிறைந்தவன், அவன் மற்றவரால் போற்றப்படுவான், பிறரை வாழ்த்துவான், வளர்த்தான், அது அந்த நிலை உருவாக வேண்டும். நமக்குள்ள வேறுபாடு இருக்கிறது மத கலவரம், ஜாதி கலவரம், கோயிலுக்குள்ள போனான் சார் அந்த தெய்வமா பிரிக்குது உன்ன, நீ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு எந்த தெய்வம் பிரிச்சது? நாட்டில் நடக்கதான் செய்தி இப்போ சில இடங்கள்ல. இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஏபிளர் ஹெச்டி கனடா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.